வணக்கம். இன்னைக்கு நாம என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. என்ன சொல்றாருன்னா, மறந்து போய் கூட நீங்க ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காதீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, அறமானது அறம் மற்றவங்களுக்கு துன்பப்படாமல் இருக்கணும், நேர்மையை வாழணும்னு சொல்ற அறமானது யாருக்கு நம்ம அந்த துன்பம் நினைக்கிறோமோ அந்த அறமானது அந்த நினைச்சவரையே வந்து சூழ்ந்திடும். நீங்கள் ஒருத்தர் தவறு நினைச்சிங்க இல்லை வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா, அறமானது உங்களையே மறுபடியும் வந்து சூழ்ந்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யலாம், அப்படி இல்லைன்னா மறந்தும் கூட ஒருத்தருக்கு தீமை செய்யறதுக்கு என்ன கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் அற வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. எங்களோட குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரல் விளக்கங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.